அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 23 நம்மளுக்கு சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். இப்போ நேரம் 7:11 அடிப்படையில் 24,836 வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்தோம் என்றால் நம்மளுக்கு வந்து 24,840, அப்போ இது வந்துட்டு நியர் பை ஃப்ளாட் அப்படிங்கிற மாதிரி, அதாவது க்ளோஸ் அருகிலே நம்மளுக்கு வந்துட்டு ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. அதாவது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோவுக்கு உட்பட்டு சந்தை ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிற தென்படுது. இப்போது ஸ்பாட்டுக்கும் ஒரு ஃபியூச்சருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 பிரீமியத்தில் இருக்காங்க. இதோட ரூல்ஸ் என்ன, நம்மளுக்கு எக்ஸ்பெரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். ஸ்பாட் வந்து ஃபியூச்சர் இருக்கிற இடத்துல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபியூச்சர் வந்து இம்பேக்ட் பண்ணாது. ஃபியூச்சர் வந்து ஸ்பாட்டோட இடத்துல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ரியாக்ஷன் இருக்கும், ஆப்ஷன் பிரீமியத்தில் ரியாக்ஷன் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. இது எப்போனா நம்மளுக்கு வந்துட்டு 29 நம்மளுக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வந்துட்டு நம்மளுக்கு க்ளோசிங் எக்ஸ்பெரியோட க்ளோசிங் இப்படி தான் இருக்கும். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா செப்டம்பர் நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்னா 150 ப்ரீமியம் இருக்குது. இது முடியும் போதும், செப்டம்பர் கான்ட்ராக்ட் முடியும் போதும் இந்த 150 என்னவாக மாறிடும், ஜீரோவாக மாறிடும். இதுவே நம்மளுக்கு வந்துட்டு அக்டோபர் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 250 ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் அக்டோபர் 31 அது ஜீரோவாக இந்த ப்ரீமியம் வந்து நில்லாகணும். அப்போது இதோட இம்பேக்டடை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்கணும். ப்ரீமியம் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சப்போர்ட் இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது அப்படியே நம்பக்கூடாது, வாய்ப்புகள் அதிகம். எப்போவுமே பங்கு சந்தையை நம்ம நம்பவே கூடாது. எது வேணாலும் நடக்கலாம். நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதலீடு காணாமல் போயிடும். அதனால் வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ நம்மளுக்கு பாதுகாப்பு தன்மையோடு நம்ம சந்தையை வந்து அணுகணும். அப்போ இந்த சப்போர்ட் இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இடத்துலையும் நம்ம இம்பேக்ட் பண்ணணும். இந்த சப்போர்ட் இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கால் செல்லர் அவங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய இடமாக மாறலாம். அப்போது இந்த மாதிரி ப்ரீமியத்தில் இருக்கும்போது சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் வெர்டிக்கல் மூமெண்ட் சொல்லுவாங்க, அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த ப்ரீமியத்தில் இருக்கும்போது சந்தை இறங்காது அப்படிங்கிற பொருள் இல்லை. எங்கே இறங்கினாலும் சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடத்துல கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருப்பாங்க. அதனால் அதனை உற்று கவனிக்க வேண்டும். பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பாட் 50,985, ஃபியூச்சர் வந்து 51,037. அப்போது ஒரு 50 ப்ரீமியம் இருக்காங்க. இதே அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 318 இருக்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 300 ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 600 ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அப்போது இந்த ப்ரீமியம் 50 ப்ரீமியம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வாரத்தில் ஜீரோவாயிடும். அதாவது இப்போ ஜீரோ ஆகுனா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஆகிடும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டிஸ்கவுண்டாக மாறலாம், எப்படியாலும் மாறலாம். ஆக மொத்தம் க்ளோசிங் வந்து நம்மளுக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான். அப்போது இது செப்டம்பர் கான்ட்ராக்டில் 300.0 ஆகிடும், அக்டோபர் கான்ட்ராக்டில் 600.0 ஆகிடும். அப்போ இதனை முக்கியமாக இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இம்பேக்ட் பண்ணணும். அட்டவணை நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பெரி மாற்றணும், 29 இது மந்த்லி கான்ட்ராக்டோட எக்ஸ்பெரி. இதில் 24,800 கால் போட்டோட கட்டுப்பாட்டையிலையும் 25,000, 24,900 கால், அடுத்து 24,500 போட்டு கொடுத்துருக்காங்க. 24,500 அப்படிங்கிறதும் 25,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24,750 இருக்கும்போது 24,500 புட்டும் 25,000 காலும் இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும், புட் ஈக்குவல் டு கால் அப்படிங்கிற இம்பேக்ட் வரும். அப்போது இதனை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்போது 25,000 கால் நம்மளுக்கு 69 இருக்கிறாங்க, 24,500 புட் பார்த்திங்கன்னா 35 இருக்கிறாங்க. அப்போது மார்க்கெட்டோட முக்கியமாக 24,750 24,800 நம்மளுக்கு முக்கியம். 24,800 காலுடைய ஹை 186 ரூபா அப்படிங்கும்போது
24,986, இவங்களுடைய க்ளோஸ் 169, 24,960, 24,800 புட்டோட ஹை 143 ரூபாய் வச்சுருக்காங்க. அப்போ 24,657 இவங்களோட க்ளோஸிங் 116 வச்சுருக்காங்க. அப்போ 24,884 684 அப்போ இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக மாறுபடும். அதனால் 24,800 மேலே சந்தை இருப்பதும் கீழே சந்தை இருப்பதும் ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹையுக்கு மேலேயும் இம்பேக்டட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு ஒரு வீரியம் இருக்கிறது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி லாஸ்ட் வீக்கோட ஹை அபோவ் இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக்கோட ஹை அபோவ் இருக்கும்போது எப்போது வேண்டுமானாலும் ட்ரெண்ட் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். இந்த லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு உட்பட்டு இருக்கும்போது தான் இதற்கு ஒரு தடைக்கல்லாக மாறுபடும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் ஹை லோ இந்த மூன்றுக்குடான ஸ்ட்ராட்டஜியில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறதை பார்த்து நம்ம முடிவெடுக்க வேண்டும். கால் செல்லர் புட் செல்லரோட இம்பேக்டட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஆப்ஷன் செயினில் மந்தநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல கால் செல்லர் புட் செல்லர் இம்பேக்டட் எப்படி இருக்குன்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 80% பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு மொமெண்டம் இருக்காது. 20% வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கும்போது தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இம்பேக்டட் இருக்கும். 80% மந்த நிலையை நோக்கி போகும்போது வந்து ப்ரீமியம் டிகேக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்துட்டு ப்ராபபிலிட்டி தான் இங்கே ரொம்ப முக்கியம். இங்கே ப்ராபபிலிட்டி வந்து மார்க்கெட்டோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக ஒரு சைடு வேக்குள்ளே போகிறக்குண்டான வாய்ப்பாக மாறிடும். இந்த சைடு வேக்குள்ளே போகும்போது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது தன்னாக நம்மளுக்கு வந்துட்டு குறைவதற்குண்டான வாய்ப்பாக மாறிடும். இது வந்துட்டு ப்ராபபிலிட்டி தான். இது நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. என்னவெல்லாம் நடக்கலாம் ஆனால் இம்பேக்டட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜிலையும் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிலையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 51,000 நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் அப்படிங்கிறது தென்படுது. 51,000 மேலும் கீழும் அப்படிங்கிறது தான். இப்போ 51,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு கடந்தாலே நம்மளுக்கு 51,400 சரி 50,600 சரி அப்போ ஒரு 800 பாயிண்டோட மொமெண்டம் தாக்கம் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வியாபார அமைப்பு இருக்கணும். ஆனால் நேற்று வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து சைடு வேக்கில் போயிருக்கு, இருக்கிறதுலே குறைந்த ரேஞ்சாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதையும் நம்ம உற்று கவனிக்கணும். ஏன்னா நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று வந்துட்டு ஒரு 90 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் நம்மளுக்கு மார்க்கெட் மொமெண்டம் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு 300 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த 300 புள்ளிகளுக்குள்ளே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகமாக நஷ்டமாகறவங்க பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் வியாபாரம் நடக்கிறவங்க தான் அதிகமாக லாஸ் ஆவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிகேக்குள்ளே போகும்போது நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையராக இருந்தீங்கன்னா அது ப்ரீமியம் கரைவுக்கு ஏற்பட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆவரேஜ் எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஏவரேஜ் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் சைடே இம்பேக்டட் இருந்துச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் அதற்கப்புறமும் டிகே ஏற்பட்டுச்சுன்னா இருக்கிறதுலே அதிகமான நஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க. அப்போ நீங்கள் நினச்ச ஒரு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, ஏவரேஜ் பண்ணினதுக்கப்புறம் எத்தனை முறை உங்களால் லாபத்தில் வர முடிந்துள்ளது, அதற்கப்புறம் ஏவரேஜ் பண்ணினது வந்து எவ்வளோ தூரம் நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்த்தாலே உங்களோட வியாபார அமைப்பில் ஏவரேஜ் என்பக்கூடிய ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்காது. ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஒதுக்க வேண்டியது ஒன்று. அக்செப்டன்ஸ் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு நம்ம மாறுபடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம நினச்சது தான் மார்க்கெட்டில் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு எதிராக நடக்கும்போது அதனை உற்று கவனித்து ஒரு சிறிய நட்டத்திலேயே வெளியேறக்கூடிய தன்மை நம்மளுக்குள் வளர்த்தி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே இருக்க வேண்டும். அப்போது தான் சந்தையில் வந்துட்டு பங்கு சந்தையில் கண்டிப்பாக நீண்ட நாள் நம்ம இருக்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.